கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். குருந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் நம்ம தியானிக்கிறோம். நம்ம கடைசியாக நம்ம பார்த்த பகுதி எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த பகுதி அவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் நம்ம இந்த பகுதிகளை நம்ம இப்படி பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. நன்றி. ஏன்னா கருத்துக்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்காகத்தான் நம்ம வந்து சத்தியத்தை நிதானிக்கிறதும் ஆராய்கிறதும் நம்ம கற்றுக்கொள்றதனுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். ஓகே, இன்றைக்குரிய பகுதி நம்ம 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 வசனத்துலேயுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு இன்னைக்கு அது தேவையானதாக கூட இருக்கிறது. ஆகவே அதை கவனிப்போம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலேயே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். என்ன இங்கே ஒரு பயணம் தானே சொல்லியிருக்கிறாரு. நான் இங்கேருந்து இங்கே போனேன், இங்கேருந்து இங்கே வந்தேங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்கிறாரு. இதில் என்ன முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரனுடைய தவிப்பு எப்படி இருக்குது, ஒரு ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய ஆறுதல் எப்படி இருக்குதுங்கிறதான் இந்த பாகத்தில் கவனம் செலுத்த போகிறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், சொல்கிறாரு துரோவா பட்டணத்துக்கு போகும்படியான கதவு அவருக்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே நம்ம இதை பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தில் கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு அது புரியும், என்ன காரியம் அப்படிங்கிறது புரியும். இப்போ 6-8 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்ப்போம். நீங்கள் தேவையான நீங்கள் 1-15 வரைக்கும் படித்தீங்கன்னா அதனுடைய கான்டெக்ட் அடிப்படையில் பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து 2 வசனத்தை நான் பார்க்குறேன். இந்த 2 வசனத்தில் முக்கியமாக அவர்கள் கிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலேயே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். என்னன்னா பரிசுத்த ஆவியினால தடை பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க பண்ணும்பொழுது ஆசியாவுக்கு போகக்கூடாதபடி தடை பண்ணப்பட்டாருன்னு. இந்த தடை என்கிறது ஒரு ஏரியாவில் நடக்குது. ஆனால் இன்னும் ஒரு ஏரியாவில் நடக்குன்னா அங்கே கதவு திறக்கப்படுது. ஏன் ஒரு இடத்துல தடை ஒரு இடத்துல கதவு திறக்கப்படுது அப்படின்னா, நம்ம இப்போ தடை பண்ணுறதுனால அங்கே இப்போ இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவங்களை என்ன சொல்லிடுவாங்கன்னா, அங்கே சாத்தான் இருக்கிறான், சாத்தானா தடை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லப்படுது நல்ல அழகாக, பரிசுத்த ஆவியினாலேயே தடை பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அங்கே போக வேணான்னு சொல்லி அவர் தடுத்தாருங்கிறதான் இங்கே சொல்லப்படுறது. 2 வசனத்துலேயும் சொல்லப்படுது. அப்போது இங்கே என்ன நம்ம பார்க்கணும்னா, தேவனுடைய சித்தத்தை அறியணும். தேவனுடைய சித்தம் அங்கே இருக்குதான் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பும் தெய்வத்துடைய கரத்தில் இருக்குது. அது காலத்தின் அடிப்படையில் இருக்குது. தேவனுடைய காலம், மனுஷனுடைய காலம், ஹைரோஸ் குரோனோஸ் அப்படின்னு இருக்குது. தேவனுடைய காலத்தில் தான் அந்த ரட்சிப்பு நிறைவேறுது. இப்போ துரோவா பட்டணத்தில் உள்ள அந்த ஆத்துமாக்கள் எப்போ ரட்சிக்கப்படணும், எந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் இருதயத்தில் குத்தப்படணும், எந்த வார்த்தை அவங்கள உயிர்ப்பிக்கப்படணும், எந்த வார்த்தையினாலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கப்படணுங்கிறது எல்லாமே தெய்வீகம் அறிந்திருக்கு. அப்போது அந்த துரோவா பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லும்படியான அனுகூலம் அல்லது அதற்கான சகாயம்
அதற்கான கதவு அங்கே திறக்கப்படுகிறத பார்க்குறது, வாய்ப்பு அங்கே உண்டாக்குறத பார்க்குறோம். அதனால தான் நம்ம எப்போதுமே தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அங்கே தான் தேவ சித்த நிறைவு வருது. அப்போது துரோவா பட்டணத்தில் சத்தியத்தை தேடுகிற, சத்தியத்தை அறிய வேண்டும் என்று தாகமுள்ள ஆத்மா அங்கே இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு சத்தியம் போகணும். ஒருவேளை இப்போ ஆசியாவுக்கு பவுளை கொண்டு அறிவியாமல் இன்னொரு மனிதனை கொண்டு அறிவிக்க வேண்டியது அவருடைய சித்தத்தில் திட்டத்தில் இருக்கும். அந்த மனிதன் அங்கே போகணும், அதற்காக இவங்களை தடை பண்ணியிருப்பார். இப்படி அந்த அந்த ஒரு காரியம் தடை பண்ணுது, ஒரு காரியம் திறக்கப்படுதுன்னா இங்கே தேவ சித்தம் நிறைவேறுது. நம்ம தேவ சித்தத்தில் பார்த்தோம் இல்லையா, பொதுவான சித்தமும் இருக்குது, தனித்துவமான சித்தமும் இருக்குது. இப்போ பவுளை குறித்த தனித்துவமான சித்தத்தில் இது ஒன்று நிறைவேறுது. ஏன்னா பவுளை கொண்டு அந்த துரோவா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியில் போய் சுவிசேஷமாகிய சத்தியத்தை பேசணும் அப்படிங்கிறது அது அவருடைய தனித்துவமான சித்தத்தில் அடங்கியிருக்கு. அப்போ அதனால் அவர் அங்கே கொண்டு போகிறாரு. அப்போது இந்த ஊழியம் வார்த்தைகளை அறிவிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அங்கே ஆத்து மாளிது இங்கே ஆத்து மாளிது அப்படின்லாம் நம்ம குதிக்க தேவை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவியானவரிடத்துல நம்மளை சரண்டர் பண்ணி உங்கள் சித்தம் போல் நடத்துங்கன்னு தான் விடணும். எங்கே செல்ல வேண்டும், எப்போ சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்ங்கிற எல்லாமே அவர் நமக்கு சொல்லி கொடுத்து நடத்தணும். முக்கியமாக சுவிசேஷமாகிய சத்தியத்தை நான் அறிந்து அதை அனுபவமாக்கி அல்லது என்னுடைய வாழ்வாக்கி கொண்டு நான் அறிவிக்க போகணும். இந்த பயிற்சி நமக்குள்ளே நடக்காமல் நம்மளே கத்தர் பயன்படுத்த மாட்டார். இப்போ கத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன் வச்சுக்கோங்க, கத்தர் நல்லவருங்கிறத நான் சுவிசிக்காமல் எனக்கு அந்த அனுபவம் இல்லாமல் நான் போய் சொன்னால் அது ஒரு பொய்யாக போகும். அப்போ சத்தியத்தை அறிந்து உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டு நம்ம அதை சொல்லும் பொழுது அது சத்தியமாக இருக்கிறது, அந்த சத்தியத்துக்கு நான் தான் சாட்சி. ஆனால் நான் வாழ்கிறேன்ல, அப்போ அனுபவம் இல்லாத ஒன்றை போய் நம்ம சொல்லும் பொழுது அது கேட்ட கதை, ஒப்புவிக்கிற கதையாக இருக்கும். அப்போது இந்த அனுபவம் நமக்கு அவசியமானது. இந்த அனுபவத்தோடு நம்ம சுவிசேஷமாகிய சத்தியத்தை கொண்டு போகணும். இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். நம்ம அதில் சீர்பட, நம்ம அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி நம்ம வாழ்வதற்கு, அந்த பயிற்சிக்குள்ளே நமக்கு வருவதற்கு கத்தர் சில பாதைகளை நம்மளை நடத்துவார். அப்படி நடத்தப்பட்டு நம்ம அந்த சத்தியத்தை கொண்டு போகும்போது அது சத்தியமாக இருக்கும். 13வது வசனம், நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்ததுங்கிறார். இதுதான் இங்கே இருக்கிற அவருடைய தவிப்பு. என்ன தவிப்பு, ஏன் அவர் தீத்துவ பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று குறந்தியர் எழுதினத்துக்கு பிறகு, இந்த ஒன்று குறந்தியர் அனுப்பப்பட்ட பிறகு என்ன செஞ்சாங்க, குறந்த சபையில் ஒரு கூட்டத்தார் அதை ஏற்றுக்கொள்ளலை. பவுல் மீது அநேக குற்றச்சாட்டுகளை அவங்க வச்சாங்க. இப்போ பவுல் இந்த 2வது குறந்தியருக்கு முன்னாடி ஒரு நிருபத்தை எழுதி யார்கிட்ட அனுப்புனார், தீத்துட்டு தான் அனுப்புனார். இப்போ தீத்து தான் என்ன செய்கிறாரு, குறந்த சபையில் இருக்கிறார், கருந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு இதை சொல்லி கொண்டிருக்கிறார் சத்தியத்தை. இப்போ அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்றுமே பவுலுக்கு தகவல் வராததுனால இந்த தவிப்பு. ஏன் இந்த தவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இவர் இப்படி தவிக்கணும் அப்படின்னா, இந்த ஊழியக்காரன் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த நிலை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தகப்பனுக்கு சமமான நிலை. ஏன்னா ஒன்று குறந்தியெல்லாம் சொல்கிறாரு பவுல், உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு உபாத்திகள் இருக்கிறாங்க, போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் தகப்பன் அநேகர் இல்லைங்கிறார். இந்த தகப்பனுடைய உள்ளம் தான் அங்கே அவருக்கு இருந்தது. அந்த குறுந்து சபையில் இருக்கிற மக்களை குறித்து ஒரு தகப்பனை போல தான் அவருடைய உள்ளம் தவித்தது. என்ன தவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை விட்டு வழி விலகும் போது அந்த தவிப்பு உண்மையாக இருக்கும்.
ஏன்னா நம்ம சத்தியத்தை சத்தியமாக நம்ம சொல்லும்போது ஏண்டா இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவிப்பு இருக்கும். நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்றாங்களே. இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து இந்த சத்தியத்தின் மூலமாக ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறதும் அனுபவிக்கிறதும் அதில் இருக்கிற சந்தோஷத்துக்குள்ள அவங்க வரமாட்றாங்களே, அதுதானே நிரந்தரமான சந்தோஷம், அதுதானே நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, இந்த ஜனங்கள் இதுக்குள்ளே வரமாட்றாங்களேன்னு சொல்லி அந்த சத்தியத்தை அறிந்து அதை அனுபவித்து அதன் மூலம் மகிழ்ச்சி ஜீவன் விடுதலையை அனுபவித்தவங்களால் இந்த தவிப்பு இருக்கும். இந்த தவிப்பு ஏன் அவங்க சத்தியத்தை கேட்க மாட்டாங்க, இவ்வளோ சொன்னால் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே அப்படிங்கிற அந்த தவிப்பு இருக்கும். ஒரு ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு அது இருக்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்களை பார்க்குற ரொம்ப குறைவு, சிலர் இருக்கிறாங்க, ரொம்ப குறைவு அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் அப்படின்னா வந்தா வா, கேட்டா கேளு, போனா போ அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய பேரிடத்துல நம்ம அப்படித்தான் பார்க்குறோம். அவங்களை குறிச்சுலாம் எச்சரிப்பு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏசு கிறிஸ்து கூட இந்த மெய்ப்பனை குறித்து சொல்லும் பொழுதும் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் பார்க்கும்போது, மெய்ப்பனாயிராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுடைய கூலியால் ஓநாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி போட்டு அவைகளால் சிதறடிக்கப்படும், விட்டுட்டு ஓடி போவான். சிலர் வந்து அப்படிதான் இன்னைக்கு நடந்துக்கிறாங்க. சொல்றாரு, கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனான ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஒரு நல்ல மெய்ப்பெண் கவலைப்படுவான். இந்த தவிப்பு இருக்கும், ஏன்னா சத்தியத்துக்குள்ள வராததுனால, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால, சத்தியத்தின்படி நடவாததுனால அந்த தவிப்பு இருக்கும். சத்தியத்தை சொல்லும் பொழுதும் அந்த தவிப்பு இருக்கும். ஏன்னா பேதுருவும் சொல்லும் பொழுதும், பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சாரி மன்னிக்கணும், 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இந்த நிலைக்குள்ள அந்த மெய்ப்பர்கள், போதகர்கள், ஊழியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வரணும். எப்படின்னா நம்மளுடைய ஆதாயத்துக்காக அல்ல, எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, நமக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பொறுப்பு, அது பவுல் சொல்ல முடிச்சுலாம், நாங்கள் கிறிஸ்துவினுடைய சந்நிதியில் நின்று பேசுகிறோம், அவருக்கு முன்பாக நாங்கள் நின்று பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அறிவிக்கிறது ஒப்புற வாக்குதுன்னு ஊழியம், எங்களுக்கு மகிமை தேட, எங்களுக்கு ஆதாயம் தேடிக்கொள்றதுக்காக இது இல்லை அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு ஆத்மா சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வந்து அது தேரணும், அது வளரணுங்கிறது தான் பிரதான நோக்கம். ஏன்னா கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கும்போது, கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவர் சொல்லுகிறாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதுதான் நோக்கம். இப்போ இந்த நிலைக்குள்ள தேறின வளர்ச்சி, கீழ்ப்படியாமை என்கிற நிலைக்குள்ள அந்த கீழ்ப்படியாமல் அவங்க போகும்போது அவங்க தேறலை, வளரலை அப்படின்னும் பொழுது அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு தவிப்பு இருக்கும். வந்துட மாட்டாங்களா, வளர்ந்துட மாட்டாங்களா, எட்டி பிடிச்சிட மாட்டாங்களா, நம்ம ஓடுற பொழுது கூட ஓடி வர மாட்டாங்களா அப்படின்னா அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த தகப்பன் என்கிற உள்ளம், அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு அவங்களை அப்படி நெருக்கி ஏவும். ஏன்னா இது நம்ம வந்து சில நேரத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னு சிலர் கேட்பாங்க. நம்ம சொல்லும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்குற அளவில் இல்லைங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த எபிரேயரில் சொல்கிறாரு, உங்களை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா உங்களுடைய ஆத்மாக்களுக்கு உத்தரவாதியாக இருக்கிறாங்கன்றார்.
என்ன உத்தரவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க. சத்தியத்தை உள்ளபடியாக அறிவித்து ஒரு மாம்ச சிந்தையில் இருக்கிறவனை தேறின சிந்தைக்குள்ளே கொண்டு வரும்படியான பொறுப்பு இவருக்கும் கொடுக்க, இவருக்கு அதில் பங்கு இருக்குது. தெய்வீகத்துக்கு பங்கு இருக்குது, சத்தியத்துக்கு பங்கு இருக்குது, அதே போல் இந்த ஊழியனுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா அவனுக்கு அந்த பொறுப்பு, அந்த ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறபடினால அவங்களுக்குள்ள அந்த தவிப்பு இருக்கும். ஏதோ நீங்கள் அவருக்கு காசு கொடுக்கலை, அவங்கள நல்லா கவனிக்கலைங்கிற அந்த மாதிரியான விஷயத்துலலாம் அந்த தவிப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான ஊழியர்களுக்கு இந்த தவிப்பு இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் இந்த ஜனங்கள் காணிக்கையே கொடுக்க மாட்டுறாங்க, எவ்வளோ சொன்னாலும் நம்ம பாஸ்டரை கவனிக்கவே மாட்டுறாங்க, எவ்வளோ சொன்னாலும் ஒன்றுமே கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற தவிப்பு இருக்கும். இது அந்த ஏரியாவுக்குள்ளேயே வரவே வராது. அதனால் அவர் சொல்லுவார், உங்களோட வெள்ளி ஐச்சித்தனா, உங்களோட பொண்ணு ஐச்சித்தனா, உங்களோட காசு பணம் எதையாச்சும் நான் உங்களோட ஐச்சித்தனான்னு பவுல் கேட்பார். அப்போ இவருக்கு வந்த தவிப்பு எதனாலன்னா, ஒரு ஆத்மா சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வரும் பொழுது மாம்சத்துக்குரிய காரியங்கள் அந்த விடுதலையாக்கப்பட்டு தெய்வீகத்தோடு அது நெருங்கி, தெய்வீகத்தோட இணைந்து அது ஜீவனுள்ள வாழ்வை வாழுகிற அந்த நிலைக்குள்ள தான் தேறின நிலைங்கிறது இருக்குது. அந்த நிலைக்கு வரணும், அப்படி வந்துருங்க அப்படிங்கிறாரு. அவங்க தேர்ந்த நிலைக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அவர்களே அதை, இதெல்லாமே சி இவை இதெல்லாமே நான் பெருசாக நினைக்கிறேன், இதுதான் நான் பெருசாக பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த சிந்தை அப்படி தான் பார்க்க வைக்கும். நம்ம மாம்ச சிந்தையில் இல்லாமல் ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கும் பொழுது இந்த மாம்ச சிந்தையில் நம்ம என்னென்னலாம் மேன்மையை பாராட்டினமோ அதெல்லாம் பார்த்து வெக்கமாக இருக்கும். சே இதையா போய் நான் மேன்மையாக நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த ஆவியினுடைய சிந்தைக்கு இருக்கிற அந்த தகுதி அதுதான், அது அதாவது மேலானவைகளை பார்க்கும், மேலானவைகளை சிந்திக்கும், மேலானவைகளை பேசும், மேலானவைகளை அடைய வேணுங்கிற தேடல் தாகம் இதுதான் அதுக்கிட்ட இருக்கும். அப்போ அந்த அந்த தேடின நிலைக்குள்ளே வந்துடணும், இவங்க வளரணும், சத்தியத்துக்கு அவங்க வந்து அன்போடு கீழ்ப்படியணும், இந்த ஒரு நிலை உண்டாகணும் அப்படிங்கிறதான் ஒரு ஊழியனுக்குள்ளே இருக்கிறதான தவிப்பு. ஆறுதல் பார்த்தீங்கன்னா இவர் ஆறுதல் அடைந்தேன்னு சொல்கிறார். இதே நிருபத்தில் வந்து தான் ஆறுதல் அடைந்தேன் அப்படிங்கிறத 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலேயே 5வது வசனம் என்று 10வது வசனம் உள்ள பகுதியில் நம்ம பார்க்க முடியும். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களுக்கும் உள்ளாக பயங்கரவுமாக இருந்தோம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினால் எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பார்த்துக்கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த சகோதரத்துவத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை சந்திக்கும் போது வருகிறதான ஆறுதல். என்ன பேசுவாங்க, என்ன தகவலை அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்ளுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால், எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளான நிலையை குறித்து தான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தவிப்பு இருந்தது, அது கொரிந்து சபையை குறித்ததான ஒரு தவிப்பு, அந்த சபையில் உள்ள ஆத்துமாக்களை குறித்த தவிப்பு. அந்த தவிப்புக்கு ஆறுதல் எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த சபையிலிருந்து ஒரு தகவல் வருகிறது. யார் மூலமாக? தீத்து மூலமாக ஒரு தகவல் வருகிறது. அந்த தகவல் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. அவன் வந்ததுனாலேயே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சியையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அப்போது அந்த சபையில் உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட ஆத்மா சத்தியத்தை அறிவதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் அதன் மூலமான ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கும் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பம், அவைகளையெல்லாம் சகித்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை, அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னா மனுஷ வார்த்தையாக அவங்க பார்க்கல.
அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, என்னை மறுரூபப்படுத்துகிற வார்த்தை அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவங்க பார்த்ததை ஏற்றுக்கொண்டபடினால அந்த வார்த்தையினுடைய வல்லமை அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறத பார்க்க. இதுதான் தெசலோனிக்கே சொல்லுவார், என்னன்னா நீங்கள் ஏற்றுக்கொண்ட வார்த்தை அது எங்களுடைய வார்த்தையா பார்க்கல, அது தேவனுடைய வசனமா நீங்க பார்த்ததுனால அது பலன் செய்தது உங்களுக்குள்ளே அப்படிங்கிறாரு. அப்போ இப்படி சத்தியத்தினாலேயே மாறுதல் உண்டாகின காரியத்தை தீத்து அறிவிக்கிறாரு. என்னன்னு இந்த மாதிரி சபையில ஒரு கூட்டம் விசுவாசிக்கிறாங்க, மாறுதல் உண்டாயிருக்கு, வளர்ச்சி உண்டாயிருக்கு அப்படிங்கிற செய்தியை கேட்குறாங்க. அதே நேரம் பவுல் எழுதிய கடிதத்தில் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது, அவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகும்படியான ஒரு காரியமாக அந்த நிருபம் இருந்தது என்கிற தகவலையும் அவர்கள் சொன்னதாக தீத்து இங்கே வந்து சொல்லும் பொழுது சொல்கிறாரு. அப்போ தான் இந்த தவிப்பில் இருந்து எனக்கு ஒரு ஆறுதலும் நான் சந்தோஷமப்பட்டேன். சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிறதை தவிர வேற என்ன சந்தோஷத்தை ஒரு ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும்னா வேற எதையும் கொடுக்க முடியாது. பொன்னையோ பொருளையோ நம்ம அள்ளி கொடுக்குற காணிக்கையோ இல்லை. சத்தியத்தின்படி வாழுகிறதான ஒரு வாழ்வு தான் உண்மையான ஒரு நிலை நமக்கு. அதை உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறவன் காணும்போது சந்தோஷப்படுவான். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாயினும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இதுதான் நான் சொன்னது என்னென்னு ஒன்று குருந்தியருக்கும் இரண்டு குருந்தியருக்கும் இடையில எழுதப்பட்டதான நிருபம். அப்போ இந்த நிருபத்தை அவங்க படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பவுலுடைய வார்த்தை துக்கமாக இருக்கிறதுன்னு. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னா அது உங்களுக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அப்போ கொஞ்சம் யோசித்தேன், கொஞ்சம் கடினமாக எழுதிட்டோமோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த துக்கம் நல்லது அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதுக்காக அல்ல மனந்திரும்புதலுக்கு ஏதுவான துக்கத்துக்காக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டமடையாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கத்தை அடைந்தீர்களே. அப்போ என்ன சொல்கிறேன்னா அங்கே என்னென்னா அந்த நிருபத்தை படிக்கும் பொழுது அவங்க துக்கப்பட்டாங்களே, ஏன் துக்கப்பட்டாங்கன்னா அவர்கள் மனந்திரும்பும்படியாக, ஏன்னா தங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது ஆம் நான் இந்த ஏரியாவில் தவறுகிறேன் என்று தன்னை பரிசோதனை செய்து பார்த்தவர்கள் என்ன செய்தால் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அந்த துக்கம் அவங்களுக்கு எப்படி கொண்டு போனது அப்படின்னா என்ன என்ன இவர் இப்படி எழுதி ஒரு கூட்டம் லௌகீகரமாக அங்கே துக்கம் கொண்டாங்க. அது என்ன இருந்ததுன்னா அந்த வளர்ச்சிக்குள்ளாக அவங்களை கொண்டு போகலை. ஆனால் இன்னொரு கூட்டம், அதாவது சத்தியத்தை விசுவாசித்து அறிய வேண்டும் வளர வேண்டும் என்ற தாகம் உள்ள ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொண்டார்கள், துக்கப்பட்டார்கள். ஆனால் அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி வேறு ஒரு நிலைக்குள்ளே ரட்சிப்புக்கு ஏதுவான நிலைக்குள்ளே வளர்ச்சி மாறுதல் என்கிற நிலைக்குள்ளே போகும்போது பவுல் சந்தோஷப்படுகிறத பார்க்குறோம். அப்போது ஒரு ஊழியனுடைய தவிப்பும் ஆறுதலும் என்கிற பகுதியில் பார்க்கும்போது தவிப்பு இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் எதில் தவிக்கிறாங்க? ஏன்னா நம்ம கலாத்திய சபையில் பார்க்கும் பொழுது அவர்கள் சுவிசேஷமாகிய சத்தியத்தை கேட்டு அதுக்கு பிறகு அவர்கள் வேறு வழியாக போன பிறகு அவருடைய தவிப்பு எப்படி இருந்ததுன்னா சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ளே மறுபடியும் உருவாகும் அளவுக்கும் நான் கற்ப வேதனை படுகிறேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு சத்தியத்தை விட்டு வழி விலகி போகும்படி உங்களை மயக்கியவன் யார், இவ்வளவு புத்தியினரா நீங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்கறத நம்ம பார்க்க முடியும். அப்போது சத்தியத்திலே நிலை கொண்டு சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இதற்கு நமக்கு உதவி செய்கிறதுக்கு தான் ஊழியர்கள். அப்போ ஒரு ஊழியருடைய தவிப்பு ஆத்மாவின் ஒரு ஆத்மாவினுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம சபையில் எதுக்கு சேர்க்கப்படுகிறோம், வளர்ச்சிக்கு தான். அந்த வளர்ச்சி அந்த லெக்க அடைகிறது தான். அதை தவிர்த்துட்டு வேற எதுலாம் நாங்கள் துக்கப்படுறோம் ஊழியக்காரராக இருக்கிறவங்கன்னா அல்லது தவிக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம கரெக்டான ஊழியத்தை தான் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்போ ஆறுதல் எங்கேருந்து வருது, பணம் காசு கொடுக்கறதுனால இல்லை ஏதோ எங்களுடைய அத்தியாவசிய தேவையை சந்திக்கும்படி உதவி செய்கிறதுனால அல்ல. ஒவ்வொரு ஆத்மாவுக்களையும் மனந்திரும்புதல்
உண்டாயிருக்குது, அவங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறாங்கன்னுங்கிற பொழுது தான் அங்கே அது சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்குது.